Hello children, this is a part 2 video on unit 4 living world of plants. In this video, we are going to learn about shoot system and structure of leaf. So first let us see what is shoot system. So the avian part of the plant is known as shoot system and the part of the plant that is present above the ground. So namba kannala easy paaka mudiyira plants oda part ellame vandu shoot system la dhaan varum. Next is how, what are the parts that come under shoot system? Stem, branches, leaves, idellame vandu shoot system la dhaan varum. In this slide, we are going to learn about nodes and internodes, axillary buds and apical or terminal bud. First, let us see what is nodes and internodes. Nodes are the part of the stem where leaf arises. அதாவது stem ஓட எந்த partல இருந்து leaf arise ஆகுது அதாவது மொல்ச்சிட்டு வருதோ அந்த பார்ட்டை நம்ம நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். The part of the stem between two successive node is called internode. அதாவது ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கு இடையில இருக்க அந்த ஸ்டெம்மோட பார்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்னோடுன்னு சொல்லுவோம். Axillary bud. The buds at the axil of the leaf are called axillary bud. இப்போ axillary bud னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா leaf மொல்ச்சிட்டு வருது இல்லையா, ஸோ அங்கேயே வந்து ஒரு பட்டு கூட ஃபார்ம் ஆகும், அதாவது ஒரு முட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த பட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா axillary bud-ன்னு சொல்லுவோம். The bud at the tip of the stem is known as apical or terminal bud. So, இப்போ stem ஓட டிப்பில் அதாவது மேலே டிப்பில் வந்து ஒரு பட்டு ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த பட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா apical or terminal bud-ன்னு சொல்லுவோம். Function of stem. So, stem ஓட function என்னன்னு சொல்லி பார்க்கலாம். Stem supports branches, leaves, flower, fruits, இது எல்லாமே stem தான் support பண்ணுது. இப்போ ஒரு ட்ரீ எடுத்தோன்னா நடுவில் இருக்க அந்த திக் பார்ட் எதுமா ஸ்டெம் தான் இல்லையா. ஸோ அந்த ஸ்டெம்க்கு தான் வந்து என்னென்ன கனெக்டடாக இருக்குது, பிரான்ச்சஸ் கனெக்டடாக இருக்குது. அந்த பிரான்ச்சஸில் தான் வந்து லீவ்ஸ் இருக்குது, அந்த லீவ்ஸில் தான் ஃப்ளவர் வரும், ஃப்ரூட் எல்லாமே வரும். ஸோ இது எல்லாமே எங்கே கனெக்டடாக இருக்குது, மெயின் பார்ட் பார்த்தோன்னா ஸ்டெம்க்கு தான் கனெக்டடாக இருக்குது இல்லையா. ஸோ தென் த செகண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டெம் இஸ் இட் ஸ்டோர்ஸ் ஃபுட். ஸோ த ஃபர்ஸ்ட் இன் ஆர் ப்ரீவியஸ் வீடியோ வி சா அபவுட் ரூட்ஸ் இசன்ட் இட். ஸோ ரூட்ஸ் கேன் ஆல்சோ ஸ்டோர் ஃபுட். எக்ஸாம்பிள் வாஸ் கேரட் அண்ட் பீட்ரூட். In the same way, stem can also store food. An example of that is sugar cane, அதாவது கரும்பு. இப்போ இது பொங்கல் சீசன்ல எல்லாம் இவ்வளோ நம்ம விரும்பி சாப்பிடுற கரும்பு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டெம்லையும் வந்து ஃபுட் வந்து ஸ்டோர் ஆகும். த எக்ஸாம்பிள் ஆஃப் தட் இஸ் சுகர் கேன். தீஸ் வேர் த ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஸ்டெம். நவ் லெட் அஸ் லேர்ன் அபவுட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ லீஃப். லெட் அஸ் ஹாவ் அ லுக் அட் த பார்ட்ஸ் ஆஃப் அ லீஃப். டெல் மீ ஒன் திங் சில்ட்ரன், வை லீஃப் இஸ் இன் க்ரீன் கலர்? ஏன் அது வந்து க்ரீன் கலரில் இருக்குது? ரெட் கலர், ப்ளூ கலர், பர்பிள் கலர், வயலட் கலர், ஏன் அந்த மாதிரி கலர்ஸில் இல்லை? ஒயிட் இஸ் இன் க்ரீன் கலர் பிகாஸ் தெர் இஸ் அ பிக்மெண்ட் இன் லீஃப் கால்ட் ஆஸ் குளோரோஃபில். தோஸ் பிக்மெண்ட் கலர் இஸ் க்ரீன். ஓகே, ஸோ இந்த க்ரீன் பிக்மெண்ட் இருக்கிறதுனால தான் வந்து லீஃப் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. நவு லெட் அஸ் சீ த பார்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் பீட்டியோல். A leaf has a stalk called petiole. அதாவது look at that image children, can you see there is a part of stem to which a leaf is connected, isn't it? So on the stem ku and the main leaf ku edeyla parunga thin kuchi maari iruka, green color kuchi, green color stalk maari irukliya, and the stalk da nama enna solvona petiole nu solvom. Next is leaf lamina or leaf blade. The flat portion of the leaf is called leaf lamina or leaf blade. அதாவது லீஃபோட அந்த ஃப்ளாட் போர்ஷன். ஓகே, அந்த ஃப்ளாட் போர்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லீஃப் லேமினா ஆர் லீஃப் பிளேடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இஸ் மிட்ரிப். ஆன் த லேமினா தெர் இஸ் அ மெயின் வீன் கால்ட் மிட்ரிப். அதாவது லுக் அட் தட் இமேஜ் சில்ட்ரன், நடுவில் பாருங்கள் அந்த இலைக்கு நடுவில் ஒரு லைன் மாதிரி போதா, இசன்ட் இட்? ஒரு மிடில் லைன் மாதிரி போகுது இல்லையா, அது என்ன பண்ணுது, லீஃப் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கு, இசன்ட் இட்? ஸோ அந்த மிட் லைன், அந்த மிடில் லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மிட்ரிப்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் வேர் த பார்ட்ஸ் ஆஃப் அ லீஃப். Now, let us learn what is the function of a leaf. For leaf, what a function in NCD, Pakla. So, the first function of a leaf is it prepares food by the process of photosynthesis. So, photosynthesis and the number primary classes the first one, it is the process of preparing food for the plants. So, and the leaf has a major role in it. And then, the next function of leaf is respiration. It helps in respiration. Respiration is நம்ம மூச்சு வாங்குறது இல்லையா. ஸோ வென் வி ரெஸ்பிரேட் வாட் டு வி டேக் இன், வி டேக் இன் ஆக்சிஜன். அண்ட் வென் வி ரிலீஸ் வாட் டு வி ரிலீஸ், வி ரிலீஸ் அவர் கார்பன் டை ஆக்சைட். பட் ட்ரீஸ் வந்து அப்படியே ஆப்போசிட் பண்ணும். ட்ரீஸ் வந்து இன்ஹேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடை தான் இன்ஹேல் பண்ணும், வெளியே ரிலீஸ் பண்ணும்போது என்ன ரிலீஸ் பண்ணும், ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். ஸோ இப்போ ட்ரீஸ் வந்து ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட் நம்மளுக்கு?
நம்ம நிறைய ஆக்சிஜன் உள்ள எடுக்க முடியும் இல்லையா சோ எவ்வளவு ஆக்சிஜன் நம்ம எடுக்கிறோமோ அவ்வளவு நம்ம ஹெல்தியா இருக்கும் நாட் ஒன்லி ஹியூமன்ஸ் ஆல் லிவிங் அனிமல்ஸ் டேக் இன் ஆக்சிஜன் இல்லையா சோ இந்த மாதிரி நிறைய ட்ரீஸ் வந்து ஆக்சிஜன் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் நம்ம எர்த்தும் வந்து நல்லா ஹெல்தியா இருக்கும் பிளஸ் வி ஹியூமன்ஸ் அண்ட் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வில் ஆல்சோ பி வெரி ஹெல்தி சோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணா ட்ரீஸை வந்து இன்னும் அதிகமா தான் வளர பார்க்கணுமே தவிர ட்ரீஸை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது okay so once we start cutting down trees what will happen namukku oxygen irukadhu pure carbon dioxide da irukum so what will happen to our health we'll definitely get affected and we'll fall sick so if we should always try to plant more trees so these are the function of a leaf